வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கேள்வி கேட்கறதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சிலர் என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டதையே மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்பதன் மூலமாக எங்கிட்ட இந்த பதில் கிடைத்து விடுமா என்றால் கிடைத்து விடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல ஒரு முறை கேட்ட கேள்விக்கு பிறகு நான் பதில் கொடுத்து விட்டேன் என்றால் மறுபடியும் ஒரு குறைந்தது ஒரு 3 மாதம் இடைவெளி விட்டு தான் அடுத்த கேள்வி கேட்கணும். அதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை, கிளியராக வந்து உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த டைம், அப்புறம் பிறந்த டேட், இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுடைய கதையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா எங்களுக்கே எல்லாமே தெரிந்து விடும். உங்கள் பெயரை போட்டாலே விதி முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ அது அது ஒரு இது ஒரு இது. ரெண்டாவது, ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டேன் என்றால் மீண்டும் அதே கேள்வியை வேற ஒரு கோணத்தில் கேட்பதன் மூலம் எங்கிட்ட இந்த பதில் வராது. அது ஒரு 3 மாதம் கழிந்து தான் மினிமம் நான் அடுத்த கேள்விக்கு போவேன். ரெண்டாவது, நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, கஸ்டமர்ஸ். நீங்கள் எல்லாம் என்னுடைய சேனலுக்கு வருகை தருவது எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை தான். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு இன்னொரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா என்பது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா புதுசாக ஒருத்தர் ஒரு கேள்வி நான் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரா இல்லையா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முதல் கேள்வியாக இருக்கும். அப்படி இன்னைக்கு வந்து எடுக்க முடியாத ஜாதகங்கள், முதல்ல இந்த 2 டைம்ஸாக வந்த கேள்வி இது வந்து செந்தில் ஆர்தில், அவர் முன்னாடி நான் ஆன்சர் கொடுத்து மறுபடியும் கேட்டிருக்காரு. அஸ்னாவுக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியாச்சு, மறுபடியும் அவங்களும் கேட்டிருக்காங்க. அது அவங்க ரெண்டு பேரோடது எடுக்க முடியல. அடுத்தது வினோத் ஷியாம், மனோரஞ்சன், கே மாதவன், ராஜன் ராஜன், ரோஸ், சுமதி, சீவகன், இவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபரா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்போ அதை கண்டிப்பாக அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்பது தான். அப்போ அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இன்றைக்கி செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஓகே, உங்களுக்கு இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் வந்து அவிட்ட நட்சத்திரம், சோமசுந்தரம் அவருடைய பேர். நம்மளுடைய வாடிக்கையாளர் ஃபேஸ்புக்லேயும் என்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர். இப்போ அவருடைய பெயரை வச்சு அவருடைய ஜாதக நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது அவருடைய பெயர் வந்து சோமசுந்தரம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாதகத்துக்கு வெறும் 48% தான் வலிமை ஜாஸ்தி, 52% விதி எழுதப்படுவது உங்களுடைய பெயரில் தான் என்பதை மீண்டும் மீண்டும் எங்களுடைய வேதிக் அஸ்ட்ராலஜி சேனல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய அனுபவம் வந்து 30 வருடம் அந்த ஜோதிடத்தில். நாங்கள் பார்த்த வரைக்கும் பெயருக்கு தான் அதிகமான வலிமையை தவிர கிரகங்களுக்கு இல்லை. அப்போ அந்த பெயர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ராசியையும் ஒரு கிரகத்தையும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஆக்டிவேட் பண்ணிடுது. அது ராசி கட்டத்தில் மட்டும் இல்லாமல் நவாம்சத்திலும் தசாம்சத்திலும் மற்றும் பல வர்க்க சாட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதன் மூலியமாகவே உங்களுக்கு சில விதிப்பலன்கள், பெரும்பான்மையான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான பலன்கள் இது மூலமாக வந்து விடுகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்த நிதர்சனமான உண்மை. அப்போ இவருடைய ஜாதகத்தில் இன்னைக்கு அவுட்டர் நட்சத்திரத்தை வச்சு கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தேன். சரி, எல்லாருமே நட்சத்திரத்தை வச்சு விளையாடுறாங்க, நம்மளும் விளையாடலாம்ல அப்படிங்கிறதுனால அவுட்டர் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு விளையாடிருக்கோம். பெயர் வந்து சோமசுந்தரம். அப்போ அந்த பெயருக்கான ராசி சிம்ம ராசி, கிரகம் சந்திரன். சிம்ம ராசி வந்து 6 இடத்திலிருந்து 12 பாவத்தில் இருப்பது அவருடைய ஜாதகத்துக்கு செலவும் நஷ்டமும் அப்படின்னு போட்டிருக்கேன். அது மட்டுமல்லாது, அவருடைய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது அவருடைய ஜாதகத்தில். அப்படி இருந்தால் சம்பாதிப்பது ஒரு மருந்து சம்பந்தமான தொழிலில் தான் ஈடுபடணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் கடவுள். அது எப்படி அவிட்ட நட்சத்திரத்தில் மிருகசீரிஷம் குரு நட்சத்திரம் இருந்தால் இந்த தொழில் தான் பண்ணுவான்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. அதுதான் வேதிக் ஜோதிடத்தினுடைய ஆற்றல். வேதிக் ஜோதிடம் நன்றாக படித்தவர்களுக்கு அது புரியும். அப்போ அது அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ அவருடைய இப்போ தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்காக வேதிக் அஸ்ட்ராலஜி என்னைக்காவது பொய்த்துருமா அப்படின்னா பொய்க்கவே பொய்க்காது.
அப்ப அவிட்ட நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லுவதிலையும் பல பாணிகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு எடுத்த நான் ஜாதகம். அப்ப சந்திரன் சனியுடன் பத்தாம் பாவத்துல இருக்கு அவருக்கு. அப்ப பத்தாம் பாவத்துல அப்படின்னா ரிஷப லக்னம், அவருடைய ஜாதகம் வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல சந்திரன் வந்து எந்த கிரகம் வந்து சம்பந்தப்படுதோ அந்த கிரகமானது அவருடைய ஜாதகத்தில் சனியுடன் பத்தாம் பாவத்தில் இணைந்திருப்பது தொழிலில் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு போட்டாங்க. எதனால்? தன்னுடைய வீக்னஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு வீக்னஸ் இருக்கு இல்லையா மனுஷன்ல, அதுல இவருக்கு மதம் ஏறிடும். மதம் என்றால் ஆல்கஹால் மற்றும் இந்த கெட்ட வழக்கங்கள் மூலியமாக அவருக்கு மதுவின் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படும். திரும்சாம்சத்திலையும் அது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டு விட்டது விதி. அந்த விதியின் காரணமாக அவர் மதுவுக்கு அடிமையாகி அவருடைய தொழிலை டேமேஜ் பண்ணி கொள்வார் என்பது தான். ஏனென்றால் அந்த சனியும் சந்திரனும் வந்து பத்தாம் பாவத்தில் இருப்பது இந்த பெயருக்கான விதியை அவரே எழுதி கொள்வார் அவருடைய பலவீனத்தின் மூலம் என்பது இதை புரிய வைப்பதற்காக எடுத்தது. சரி, இந்த திரும்சாம்சத்தை இந்த வீக்னஸை சரி பண்ணியிருக்க முடியுமா முன்னாடியே அப்படின்னா ரெண்டு வகையாக சரி பண்ணிடலாம். ஒன்று, இந்த பெயர் வந்து சோமசுந்தரம் என்ற பெயர் இவருடைய ஜாதகத்திற்கு பத்தாம் இடத்திலையும் செலவுக்கும் நஷ்டத்திற்கும் பாண்டேஜுக்குமாக இருக்கும் காரணத்தினால் இவருடைய பெயரை மாற்றி அமைத்திருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ 30-40 வயசுலாம் கூட வீடு பேரை மாற்றலாமா சார்? நான் கண்டிப்பாக மாற்றலாம், அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் நியூமராலஜி இப்படி மாத்துறது இல்லை, இந்த பலன் வந்து டைரக்டா ஜாதகத்துக்கு டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய பலாபலன்கள் மிகவும் துல்லியமாக எழுதப்படும். இன்னொன்று சொல்ல விரும்புவது, இந்த பெயருக்குன்னு தனியா தசை நடக்கும், அந்த தசையின் மூலமாக உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தும் துல்லியமாக பதில் கூற முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பெயரை மாற்றும் போது உங்களுக்கான தசா பலன்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பெயருக்கு உண்டு. ரெண்டாவது, இந்த வர்க்க சாட்டெல்லாம் பார்த்து ஜோதனம் சொல்லக்கூடிய ஆட்கள் மிக மிக குறைவு. அது மாதிரி திம்சாம்சம் அப்படிங்கிற ஒரு அந்த பாவத்தை எத்தனை பேருக்கு தெரியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்று, இந்த வீக்னஸ்னால பலனை சொல்லக்கூடிய ஜாதகத்தில் இது ஒன்று ஒரு ஜாதகம். சனி பகவானால் நாமராசியை கொடுத்த அந்த சந்திரன் மூலியமாகவே பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய துர்புத்தி மூலியமாக அது ஆக்டிவேட் ஆகி அவருடைய சனியுடைய தசை 2022-2021 பீரியட்ல இவருக்கு முழுவதுமாக அதை ஆக்டிவேட் செய்து நிற்கொலை வைத்து விடும் என்பதுதான். அப்ப இந்த ஜாதகத்துக்கு பெயரின் மூலமாக கிடைத்த பலன்கள் என்ன, விதி பலன்கள் என்ன அப்படின்னா, பலவீனம் ஏற்பட்டு மதுவின் அடிமையாகி தொழில் பாவத்தை கெடுத்து கொண்டுவார் அப்படிங்கிறது முதல் விதி. ரெண்டாவது, அவிட்ட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகி குரு மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கும் காரணத்தினால் மருந்து சம்பந்தமான தொழில்கள் இவருக்கு ஏற்படும். அப்போ இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக இருந்து அதற்கு பிறகு இப்பவும் சொந்தமாக ஃபார்மசூட்டிக்கல் துறையிலேயே மீண்டும் தொடர் இருப்பது தான் ஒரு அற்புதம். ரெண்டாவது, சிம்ம ராசி ஆருட லக்னத்திலிருந்து 12 பாவத்தில் இருப்பதனால் நஷ்டமும் செலவும் கொத்தடிமையாகவும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவருக்கு ஏற்படும். அதுவும் எஸ்பெஷலி இந்த வீக்னஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவருடைய இதுல தான் நடக்கும். ரெண்டாவது, மனைவியுடைய திருமணத்திற்கான சஸ்டினன்ஸ் கூட இந்த பர்டிகுலர் பாவம் விழுந்து விடுவதனால அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சிம்மராசிக்கு இருக்கிறது. அப்ப இதுல இருந்து தெரிந்து வைத்துக் கொள்வது என்ன அப்படின்னா, இன்று பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்ல 100-99 பேர் பெயரை பார்க்கிறதே இல்லை. டைரக்டா ஜாதகத்தில் இறங்கும் போது 48% தான் பலன்கள் எடுக்க முடியும். அந்த 48% ஒழுங்கா பார்த்து யாரும் சொல்வதில்லை என்பதுதான் பரிதாபகரமான உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு கிரகங்களை எடுத்துக்கொண்டு அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான விதிபலன்களை செய்யும் என்பதை கூட அந்த ஆற்றல் கூட இல்லாமல் இருப்பது தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த பெயர் வைப்பது என்பது ஒரு விளையாட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நட்சத்திரத்தின் மூலமாவே பெயர் வச்சு விட்டுறது. எப்படி அப்படின்னா, சந்திர ஒரு நட்சத்திரத்தை கொண்டு போறது ஜோதிடர்கிட்ட, அவருக்கு ஓகே என்ன நட்சத்திரமா, ஓகே ரவினியா, ஓகே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பெயர் வச்சுக்கோ, அப்படியெல்லாம் பெயர் போடுவது.
பெயர் போடுவது உங்கள் வேதிக் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்தது முன்காலகட்டத்தில். ஒரு ஒரு பெயரை போடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கொண்டு பெயர் போடுவார்கள். ஏன் அப்படின்னா அந்த பெயருக்கான ஆற்றல் அவ்வளவு, எது ஒன்று மாறாமல் இருக்குமோ அதுக்கு தான் ஆற்றல் ஜாஸ்தி. நீங்கள் எடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் குறிப்பிட்டக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அன்று இருந்த வானிலையில் இருந்த நிலைமை, அதற்கு பிறகு கிரகம் அங்கே இருப்பதில்லை, டெய்லி அது மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ எது உனக்கு கடைசி வரைக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது இருக்குது அப்படின்னா பேர் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த பேருக்கு இவ்வளவு பெரிய வலிமை என்பதை மீண்டும் எங்களுடைய ஜோதிட சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரியான பலன்களை நாங்கள் சொல்லி வருகிறோம் என்பதும் குறிப்பிடத்தகத்த ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இன்னொருத்தர் ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பையனுக்கு வந்து கேட்டிருக்காங்க, பெயர் வந்து அவருடைய பெயர் வந்து ராஜன், மகரத்தில் மகரம் வந்து அவருக்கு ராசி, இந்த இந்த பையனுக்கு வந்து எப்படி கிரக நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் காட்ட முடியுமான்னு தெரியல, ஒரு நிமிஷம். அப்ப இந்த இந்த இதுக்கு வந்து நான் இப்ப காட்டிடுறேன், ராசி வந்து மகரம், கிரகம் வந்து சூரியன் வந்திருக்கிறது. ஸோ இதை இது பண்ணிட்டு உங்களுக்கு இதை சொல்றேன் பாருங்க, அவருடைய ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் ராஜன். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், மகர ராசி அவருக்கு பெயர் ராசி. மகர ராசி பெயர் ஆகும் பொழுது அவருடைய மகர ராசியில் முதல்ல வந்து புதன் மாட்டி கொண்டிருக்கிறார் மகரத்தில். புதன் வந்து பாபகர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்டார். அப்ப தொழில் ஸ்தானாதிபதி இந்த தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாரு, புதன். அந்த புதனே வந்து இந்த ரெண்டாம் இடத்தில் மாட்டி கொண்டுவது அந்த ரெண்டாம் பாவத்தையும் நிலைகுலைய வைக்கும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான பாவம் இந்த ரெண்டாம் பாவம். இந்த ரெண்டாம் பாவம் என்பது வாழ்வாதாரம் என்று சொல்லி வைத்தார்கள். வாழ்வாதாரத்தை நிலைகுலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் பேரை போட்டிருக்காங்க. அப்ப பேர்ல போட்டு அந்த பாவம் அந்த அந்த பெயருடைய ராசியில பத்தாம் அதிபதி போய் பாபகர்த்தாரி யோகத்துல மாட்டி கொண்டு விட்டது ஒன்று. ரெண்டாவது, அது மாட்டி கொண்டது மட்டுமல்லாமல் அந்த புதனானவர் பாதகஸ்தானாதிபதி கூட, பாதகஸ்தானாதிபதியே ஆகி அந்த அந்த இடத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு புத்திரன் மற்றும் ரெகக்னிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, ரெண்டாவது தொழில் ஸ்தானத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக விளங்கும். ரெண்டாவது, அவருக்கு பெயர் ராசியை குறிக்கக்கூடிய கிரகமானது சூரியன். சூரியன் யாரு கூட போய் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கூடவும் சுக்கரனோடவும் மிகவும் பரிதாபகரணமான இந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பயங்கரமான எனிமீஸ் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு எனிமியோட குகையில் போய் சூரியன் உட்கார்ந்திருப்பது சூரியனை நிலைகுலைய வைத்து விடும் என்பதுதான் உண்மை. சூரியன் என்பது ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர். ஒன்பதாம் பாவாதிபதி என்பது ஃபாரினுக்கு போகக்கூடியவர், போகக்கூடிய ஒரு ராசி அமைப்பு. ஆனால் ஃபாரினில் போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்து, அதாவது ஃபாரின்லையோ இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் இதுலேயோ வேலை செய்யும் பொழுது அந்த வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாமல் வருவதற்கு காரணம் இந்த புதன் மாட்டிக்கொண்ட அந்த சூழ்நிலையும், சூரியன் வந்து அந்த சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்தக்கூடிய சூழ்நிலையிலையும், குருவுடைய அந்த விம்சோத்ரி தசை வந்து 2011 ஸ்டார்ட் ஆகி 2027 வரைக்கும் நடக்குது. அந்த தசையில் இப்போ சுக்கரனுடைய அந்தரம் நடக்கும் பொழுது சுக்கரன் யார் கூட போய் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கூட தான் உட்காந்துருக்காரு. சூரியன் மற்றும் ராகுவுடன் இருக்கும் காரணத்தினால் இவருக்கு இந்த சுக்கரதசை வந்த உடனேயே தொழிலுக்கு வந்து தடங்கள் வந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த இந்த சூரியன் வந்து இந்த சுக்கரதசை வந்த உடனே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் பாவாதிபதி. ஆறாம் பாவாதிபதி மட்டுமல்லாமல் அவருக்கு 11 பாவாதிபதியும் சுக்கரனே. அப்படி சுக்கரன் பல வகையில் வந்து அவருக்கு வந்து லிங்கு கொடுத்து அவருடைய இப்போ வருமானத்தை கட் பண்ணி விட்டுட்டாரு. வருமானத்தை இன்கம்மையும் கட் பண்ணி விட்டாரு. அப்போ வருமானத்தையும் இன்கம்மையும் கட் பண்ணி விட்ட உடனே இந்த பெயரின் மூலியமாக வரக்கூடிய அந்த பலன் என்ன பண்ணுது, இந்த 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 அன்பருக்கு வந்து வேலையை வந்து நிலைகுலைய வைத்துவிடும்.
அதுவும் இன்டர்நேஷ்னல் வேலை இல்லைன்னா வெளிநாடு வேலை அப்படி அப்படி செய்து வந்தார் என்றால் அந்த வேலையிலிருந்து அவருக்கு வேலை நிரந்தரம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சுக்கர தசை 2022 வரைக்கும் சுக்கர தசை தான், அது கழிஞ்சு வரக்கூடிய புதன் தசையும் ரொம்ப ஆகாவோன்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா புதன் வந்து அங்கேயே பாபகர்த்தார் யோகத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு 2024 வரைக்கும் மிகவும் ஜாக்கிரதையான ஒரு பீரியட்ல தான் இருக்கணும். 2024க்கு அப்புறம் தான் தொழிலில் கொஞ்சம் அப்படி மேலே எடுக்க முடியும், தலையெடுக்க முடியும். ஏன்னா அப்படின்னா இந்த சுக்கர தசை இந்த குரு தசையே பார்த்தீங்கன்னா குருவே போய் எங்க போய் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருதசை. ஓகே, குருதசையில மெயினான பிரச்சனை வந்து இந்த சுக்கரனுடைய அந்தரத்திலையும் வரும் பொழுதும் மெர்குரி அதுக்கு வரக்கூடிய மெர்குரியுடைய அந்தரத்திலையும் இந்த பிரச்சனை வந்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அல்ல சாரி, புதனுக்கு சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் அந்தரம் வருது. சூரியன் அந்தரம் வரும் பொழுதும் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. ஏன் அப்படின்னா 2000 சுக்கரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியனுடைய அந்தர தசை வந்து 2022 30/11/2022 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மோசமான பலன் தான். ஏன் அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் தொழில் மற்றும் தொழிலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து முழுசாக வந்து தீர்த்துரும். அப்போ அதனால் என்ன போகும் அப்படின்னா மூன்றாம் பாவம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணும், தொழில் பாவத்திற்கான முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும், தொழிலில் ஒரு நிரந்தரத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கான விதி. அப்போ ஜூபிட்டர் தசை நடக்கிற வரைக்கும் இந்த எஸ்பெஷலி இந்த சூரியனுடைய 30/11/2022 வரைக்கும் நல்ல பீரியடு கிடையாது என்பதை சொல்லி இந்த ஜாதகருக்கு ரெண்டாவது இந்த பாதகஸ்தானாதிபதி இருக்கும் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்கிறது. அந்த தோஷங்களை எல்லாம் நிவாரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதற்கு பேக்கில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதை இண்டிகேட் பண்ணுறாரு. ரெண்டாவது இந்த ஜாதகருக்கு வந்து பல நல்ல யோகங்கள் செய்யக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் இந்த பெயர் வைத்த இந்த ஸ்தானமும் பாதக ராசி இருக்கும் இடத்திலும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கான சில நிவாரண பணிகளை செய்து கொள்ளணும் என்பது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அப்ப இந்த ஜாதகர் வந்து எந்த மாதிரியான ப்ரொஃபஷனை ஏத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு, வாட் இஸ் இஸ் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கறத போட்டீங்கன்னா கரெக்டா அதற்கான ரெமடிஸையும் நாங்கள் வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறோம் என்பதை இந்த தாயாருக்கு வந்து உணர்த்தி எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ஒரு மீண்டும் ஒரு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அப்ப இந்த பெயர் வைப்பது என்பது என்கிறது என்னங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். பெயரை மாற்றி அமைக்க உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்குமானால் அதை மிகவும் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது உங்களுடைய விதிவலன்கள் எல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாற்றி முடியும் என்பதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அது வெறும் ஒரு ஏவோ பிஓ போட்டு மாத்துறது இல்லை, இது வந்து வேதிக் ஜோதிடப்படி ஆய்வு செய்து மிகவும் துல்லியமாக ஒரு பெயரை உங்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு எந்த வர்க்கத்திலையும் பாதிக்காத வகையில் கொண்டு போடுவது என்பதுதான் இதை நாங்கள் செய்து வருகிறோம். அதை செய்யும் பொழுது உங்களுடைய விதிபலன்களை மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் அந்த பெயருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு இது வந்து என்றுமே மாறாதிருப்பது பெயர் மட்டும்தான் என்பதை சொல்லி மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாங்க.